வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 4 தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். குட்வில் அண்ட் பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம், குட்வில்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ குட்வில் அப்படின்றது நம்ம ஃபேர்ம்க்கு இருக்கக்கூடிய ஒரு குட் நேம், ரெப்யூட்டேஷன் தான் வந்து குட்வில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த குட்வில் வந்து நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறது, அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல இந்த குட்வில் வேல்யூவேஷனுக்கான அவசியம் வந்து வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததா வந்து குட்வில்லுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ குட்வில் வந்து எய்தர் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், அக்வயர் ஆர் பர்ச்சேஸ்ட் ஆர் அக்வயர் ஆர் செல்ஃப் ஜென்ரேட்டட், நம்மளா வந்து உருவாக்குவோம். ஸோ அது இந்த ரெண்டு டைப்ஸ்ல தான் நம்மளுடைய குட்வில் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம குட்வில் வந்து வேல்யூவேட் பண்றதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குன்றத பார்த்தோம். ஸோ ஒன்று வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், தென் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அண்ட் தென் கேபிட்டலைசேஷன் மெத்தடு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தட் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்றது என்னது, ஒரு குறிப்பிட்ட இயர்ஸில் நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ நார்மலாக நம்ம ஆவரேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமோ, ஸோ அதே பேசிஸில் தான் நம்மளுடைய பிஸ்னஸுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எந்த மெத்தடில், ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராஃபிட்டை, ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிஸ்னஸ் உடைய ஒரு பர்டிகுலர் இயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயராக இருக்கலாம், எந்த இயர் வேணா இருக்கலாம். இப்போ பழைய வருஷத்தில் ஒரு 5 வருஷத்தில் எது வேணா இருக்கலாம், இந்த இயரில் வேணா இருக்கலாம். அதில் ஆக்சுவல் ப்ராஃபிட் நம்ம எடுத்துப்போம், என்ன ஆக்சுவலாக நெட் ப்ரா பிஎன்எல் அக்கௌண்ட் படி நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுன்றதை எடுத்துப்போம். அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுவோன்னா, பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் ரெக்வயர்ட் இன் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரில் ஒரு சில எக்ஸ்பென்சஸ்லாம் தேவையே இருந்திருக்காது, ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம், ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ 4 பேருக்கு வந்து நம்மளோட பிஸ்னஸில் சம்பளத்துக்கு ஆள் வச்சுருந்துருப்போம், சம்பளத்துக்கு கொடுத்துருந்துருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து வெளியே போயிருப்பாங்க. அப்போ நம்ம எத்தனை பேருக்கு தான் சேலரி கொடுப்போம், 3 மெம்பர்ஸ்க்கு தான் சேலரி கொடுப்போம். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து என்னது, பாஸ்ட்டில் நம்ம 4 பேருக்கு கொடுத்துட்டு இருந்தோம், பட் இப்போ வந்து என்னன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இல்லை, ஒருத்தருக்கான சேலரி வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் ரெவென்யூ நாட் லைக்லி டு பி ஏர்ன்ட் இன் ஃபியூச்சர். ஸோ அதாவது பழைய வருஷத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் வந்துகிட்டே இருந்திருக்கும், ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக. ஸோ அந்த இன்கம் வந்து ஃப்யூச்சரில் வந்து வராது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பர்டிகுலர் இன்கம்மை நம்ம வந்து என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் இன்கம் எக்ஸ்பெக்டட் இன் ஃபியூச்சர். ஸோ இப்போ நம்ம இந்த இயர் வேல்யூ பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், 2020ல் நம்மளோட குட்வில் வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மேபி நம்மளோட பிஸ்னஸ்க்கான சில பிளான்ஸ்லாம் இருக்கலாம் இல்லையா. ஸோ அப்போது 2021ல் நான் ஏதாவது ஒரு இன்கம் எனக்கு வரப்போகுது, புதுசாக நான் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை வேற ஏதோ நான் வந்து ஒரு சோர்ஸ் மூலியமாக எனக்கு பணம் வரும் அப்படின்னு எனக்கு தோணும் போது, ஸோ அந்த இன்கம்மை நம்ம என்ன பண்ணணும்னா, ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பெய்டு. ஸோ வேற ஏதாவது நம்ம வந்து செலவுகள் ஏதாவது அடிஷ்னலாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ மேபி நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம், இல்லை நம்ம வந்து எக்ஸஸாக வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி போட்டிருக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ரெண்ட் எக்ஸஸாக வரும், எலக்ட்ரிசிட்டி பில் எக்ஸஸாக வரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பென்சஸ் வந்து அடிஷ்னலாக ஆகுது, அதாவது ஃபியூச்சர் பீரியடில். ஸோ அப்போ வந்து அதை நம்ம என்ன பண்ணணும்னா, மைனஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து என்னன்னா, அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் வச்சு தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், குட்வில் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மெத்தடில் வந்து குட்வில் வேல்யூவேட் பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்றது ரொம்ப பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ நார்மலாக நம்ம ஆவரேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்,
ஸோ என்ன பண்ணுவோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அதை நம்ம டிவைட் பண்ணி வரது தான் நம்மளுடைய ஆவரேஜ். இதுதான் நம்ம நார்மலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ சேம் வே சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து அதே மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம், டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ எவ்வளோ இயர்ஸ், ஸோ இப்போ நம்ம ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸ் ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 இயர்ஸ் உடைய ப்ராஃபிட்டையும் நம்ம என்ன பண்ணிப்போம், ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணி நம்ம நியூமரேட்டரில் போட்டுப்போம். ஸோ டினாமினேட்டரில் டிவைடட் பை 5. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னது, 5 இயர்ஸோட ப்ராஃபிட் தான் எடுத்திருக்கோம். அப்போ டிவைட் பை 5 போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்த்தோம் இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸை தான் நம்ம என்ன நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இப்போ குட்வில்லுடைய ஃபார்முலா வந்து இந்த மெத்தடில் என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்கான ஃபார்ம்ல தான் வந்து என்னது, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்றது என்னன்னா, ஸோ இப்போ குட்வில் வந்து ஒரு புதுசாக உருவாகிக்கக்கூடிய ஃபார்முக்கு வந்து குட்வில் நம்ம வேல்யூ பண்ணுவோமா, இல்லை. ஸோ அதாவது ஒரு குறைஞ்சது ஒரு 10-15 வருஷத்துக்காவது அந்த அந்த ஃபார்ம் வந்து இருக்கணும், அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளை பற்றி வந்து என்னது, கஸ்டமர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு தெரியவாங்க. ஸோ நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்திருக்கும். ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து என்ன அளவுக்கு நேம் இருக்குது அப்படின்றத நம்ம வேல்யூவேட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து குட்வில்க்கான வேல்யூவேஷனுக்கான அவசியம் வந்து வரும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்றது என்னன்னா, நார்மலாக அதாவது இப்போ நம்ம வந்து எந்த எந்த பொசிஷனில் இருக்கோம், நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அந்த நிலமையில இருக்கோம், அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் வந்து அவங்க எவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது யூஸ்வலாக வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு குவெஷ்சன்லேயே வந்து எத்தனை இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்க்கு வந்து குட்வில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட ஒர்க் வந்து என்னன்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தென் குட்வில் வந்து கால்குலேட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. அடுத்ததாக சம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் லாஸ்ட் 4 இயர்ஸ். ஸோ 2015, 16, 17, 18, ஸோ 4 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, குட்வில் வந்து ஸோ இயர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து என்னது, 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 3 இயர்ஸையும் இந்த 4 இயர்ஸையும் போட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ 3 இயர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ், இது வந்து லாஸ்ட் 4 இயர்ஸோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்மளுக்கு 2015ல் வந்து என்னது ப்ராஃபிட், ஸோ எவ்வளவு 5000. நெக்ஸ்ட் 2016லேயும் வந்து ப்ராஃபிட் தான், அது 8000. நெக்ஸ்ட் 2017ல் வந்து லாஸ். ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 3000 வந்து மைனஸ் பண்ணணுன்றதுனால நான் வித்தின் த ப்ராக்கெட் வந்து அதை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் 2018ல் அகெயின் ப்ராஃபிட், அதாவது 6000 ருபீஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 5000 + 8000 -3000 தென் அகெயின் +6000. ஸோ டோட்டலாக எவ்வளவு, டோட்டல் ப்ராஃபிட்ஸ் ஃபார் 4 இயர் வந்து 16000. ஸோ இப்போ நம்மளுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்கான ஃபார்முலா வந்து என்னது, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு, 16000 டிவைடட் பை எத்தனை இயர்ஸ்க்கானது நம்ம எடுத்துருக்குறோம், 1, 2, 3, 4. ஸோ 4 விச் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 4000. ஸோ 4000 தான் நம்மளுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இப்போ குட்வில் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், குட்வில்க்கான ஃபார்முலா வந்து என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 4000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும், இன்டூ 3 இயர்ஸ். ஸோ 4 3s are 12. அப்போ ருபீஸ் 12000 தான் வந்து வேல்யூ ஆஃப் குட்வில். நெக்ஸ்ட் சம்மர், ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு யர் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் குட்வில் பேஸ்ட் ஆன் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் 4 இயர்ஸ்.
So profits of the years 2015, 16, 17 and 18 are rupees 10,000, 12,500, 12,000 and 11,500 respectively. The business was looked after by a partner and his fair remuneration amounts to 1,500 per year. This amount was not considered in the calculation of the above profits. So, enna sollirukanga business la vandu partners udaya remuneration vandu evlavu per year ku vandu 1500. So, idha vandu consider pannama da inda profits ellame vandu work out pannirukanga nu sollirukanga. Appa nama enna find out pannanum first vandu nama enna pannanum na average profit find out pandrathukku munnadi inda adjustments yum vandu nama pannanum. Pa answer paakalam. So 2015 la namalukku profits thana, so 10,000, 10,000, 12,500, 12,000 and then 11,500. So total profit evlavu 10,000 plus 12,500 plus 12,000 plus 11,500. So total profit vandu 46,000. So இப்போ இதற்கான average profit என்ன அப்படின்றத நம்ம find out பண்ணனும். Average profit எவ்வளவு? 46,000 divided by 4 which is equal to rupees 46,000 divided by 4 11,500. So, இப்போ நம்ம என்ன பண்ணனும்? நம்ம இந்த 1500 partners remuneration கான adjustments provide பண்ணனும் இல்லையா? So, அப்ப என்ன எழுதிக்கணும்னா first average profit before adjusting fair remuneration of the partner எவ்வளவு? 11,500 less அது நம்ம என்ன பண்ணனும்? deduct பண்ணனும் fair remuneration of the partner. So, partner உடைய fair remuneration எவ்வளவு? 1500 per year. 1500 minus பண்ணா நம்மளுக்கு after adjustment வந்து எவ்வளவு average profit கிடைக்கும்? 10,000 rupees வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So இப்போ நம்ம இந்த amount க்கு தான் நம்ம என்ன find out பண்ணனும்? goodwill வந்து find out பண்ணனும். அப்ப goodwill உடைய formula வந்து என்னது? average profit into number of years of purchase. So average profit 10,000 into number of years of purchase வந்து எவ்வளவு? 3 years. அப்ப into 3 which is equal to rupees 30,000. So இதுதான் ஃபார்முடைய குட்வில் வேல்யூ. ஸோ நீங்களும் வந்து சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும்.